ஹாய் ஆல். இப்போ நாங்கள் ஆக்சுவலி ஐந்தோவன் ஏர்போர்ட்ல இருக்கோம். ஐந்தோவன் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டர்டாம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்டினேஷனுக்கு ஃப்ளைட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்காக லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் உள்ள ஏர்போர்ட்டுக்கு செக்இன் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஐந்தோவன் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ வீட்டிலேருந்து ஐந்தோவன் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு காரில் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு லாங் பார்க்கிங் ஒரு ஏரியா இருக்குது. இது மாதிரி லாங் ட்ரிப்ஸ் போகிறவங்கெல்லாம் இங்கே கார் பார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஏர்போர்ட் டெர்மினலுக்கு நம்ம நடந்துருக்கோம். இதுதான் ஏர்போர்ட் டெர்மினலோட என்ட்ரி. எங்களுக்கு வந்துட்டு டூ அண்ட் ஃப்ரூ டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனுக்கு க்ளோஸ் டு 110 யூரோஸ் தான் ஆச்சு பர் பர்சன் அப் அண்ட் டவுன். ஆனால் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 யூரோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளைட்டு போர்டிங்க்கு போயிட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு போகிற டெஸ்டினேஷன் வந்துட்டு நம்ம ரயன் ஏரில் போகிறோம். 2 hours ஃப்ளைட்டு இங்கேருந்து ஐந்தோவன்லேருந்து. நம்ம பீஸாவில் வந்து லேண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து ரெண்டல் கார் தான் எடுக்க போகிறோம். 1 week ஃபுல்லாகவே நம்ம இத்தாலியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் சிட்டிஸை காரில் தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ரெண்டல் கார் எடுக்கிறதுக்காக இப்போது ஒன்றுவே போயிட்டுருக்கோம். பீஸா ஆக்சுவலி நல்லாயிருக்கு. கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது, பட் கொஞ்சம் மவுண்டன்ஸோடு இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுதான் கார் ரெண்டல் பிளேஸ். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் நாங்கள் சூஸ் பண்ணது சிசிலி பை கார். கார் எடுத்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட் இருட்டாயிடுச்சு. ஸோ நாங்கள் டைரெக்டாக ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் பீஸாவில் ஸ்டே பண்ணியிருந்த ஹோம் ஸ்டே. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி தான் இருந்தது. அதில் ஒரு தனி ஹவுஸில் ஒரு 2-bedroom அப்பார்ட்மெண்ட் மாதிரி நாங்கள் ஒரு 3 days ரெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்துட்டு day 1 ஆஃப் த ட்ரிப். பீஸாலேருந்து ரோமுக்கு போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 hours ஆகும் பீஸாலேருந்து ரோம் போகிறதுக்கு. ஸோ நம்ம காரில் தான் போகிறோம். நேற்று நைட் வந்ததே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா காரை வந்துட்டு ரெண்டல் இதுலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணியிருக்கேன் இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ நைட் ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் ரோம் போயிட்டுருக்கோம். ஆன் த வேல லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரோம் சிட்டி டூருக்கு தான் இன்றைக்கி பண்ணுறோம். இந்த ஏரியாவான்னு தெரியல, ஆனால் ரோடெல்லாம் ரொம்ப இங்கே வந்துட்டு சின்ன சின்னதாக தான் இருக்குது. ஐ திங்க் நம்ம ஹைவே ஜாயின் ஆனதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு பெரிய பெரிய ரோட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இத்தாலியோட ஹைவே ரோடு. இதுவே கூட ஆக்சுவலி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற ரோட்ஸுக்கு. கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ரோம் போகிறதுக்கு ஒரு 200+ kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று ஒரு கார் பார்த்துருப்பீங்க நாங்கள் எடுக்கிறத, பட் நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருந்தது, பார்க்கிங்க்கெலாம் ரொம்ப கஷ்டம் சிட்டிக்குள்ளே அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு இந்த காருக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டோம். இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சுக்கெலாம் நம்ம போக போகிறோம்.
போகிற வழியிலே பார்த்தோம் பயங்கர கூட்டம். ஸோ அதனால் லேட் நைட் இல்லைனா நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் வேட்டிகன் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ரோம் பேக்ட் வித் கார்ஸ். ரோம் சிட்டி ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக இருந்தது, பட் பார்க்கிங் கிடைக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. ஃபைனலி ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே ஒரு பார்க்கிங் கிடைச்சிது. சரி, அங்கே போட்டுட்டு காரை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் வழியாக சிட்டியை சுற்றி பார்க்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற ஸ்பாட் ட்ரெவி ஃபவுண்டன். இது வந்துட்டு ஃபியூ ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னாடி ரோமன் பீப்புளுக்கு வந்துட்டு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் வாட்டராக இருந்திருக்கு. இதுதான் ட்ரெவி ஃபவுண்டன். ரொம்ப அழகாக அமைதியாக, ஒன்லி இந்த ஃபவுண்டனோட சத்தம் மட்டும் கேட்குதுன்னு நினைக்காதீங்க. இட்டாலினாலே அஃப்கோர்ஸ் பீட்ஸா அண்ட் பாஸ்தா தான், பட் நாங்கள் அன்றைக்கி ட்ரை பண்ண ரெஸ்டாரண்ட் ரொம்பவே கேவலமாக இருந்துச்சு. நாங்கள் அடுத்து போன இடம் தான் ரோமன் கொலோசியம், விச் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். கொலோசியம் பக்கத்துலேயே ஃபுல்லாக ரோமன் எம்பையரோட ரிமைன்ஸ் இருந்தது. கொலோசியம் பார்த்து முடிச்சுட்டு ரூமுக்கு போகிற வழியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், நைட்டு டின்னர் குக் பண்ணுறதுக்காக, க்ரோசரிஸ் குக்காக வாங்கிறதுக்கு. ரோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, பட் மார்னிங் பயங்கர வெயில், அதனால் நைட்டு லைட் எஃபெக்டில் கொலோசியம் அண்ட் அந்த ஃபவுண்டன் அண்ட் ரோம் மொத்தமாகவே எப்படி இருக்குங்கிறதுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டோம். இப்போ வந்துட்டு கொலோசியம்லேருந்து டேரெக்டாக ட்ரெவி ஃபவுண்டனுக்கு வந்துருக்கோம். மார்னிங் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் செம்ம வெயில் அண்ட் பயங்கர கூட்டம், கொலோசியம் கூட இங்கே டபுள் மடங்கு கூட்டம் இருந்தது. ஸோ நைட்டு கொஞ்சம் லைட்ஸ்லாம் போட்டு நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் எப்படி இருக்குங்கிறத நம்ம போய் செக் பண்ணோம். நான் வந்துட்டு சரி நைட் ஒரு 10:30 ஆகுது, ரொம்ப கம்மியாக தான் கூட்டம் இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா கொலோசியமில் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மி கூட்டம் தான் இருந்தது. ஆனால் கொலோசியமில் இருக்கும்போதே ஒரு லைட்டாக கெஸ் பண்ணேன், இந்த இடத்துல பயங்கர கூட்டம் இருக்கும் அதை விடன்ட்டு. இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கொலோசியம் பார்த்துட்டு ட்ரெவி ஃபவுண்டனை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம், வேறு கண்ட்ரிக்குள்ளே நினச்சிட்டோம். ஸோ அது வேறு எதுவும் இல்லை, வேட்டிகன் சிட்டி தான். ஸோ வேட்டிகன் சிட்டி வந்துட்டு ரோம்குள்ளேயே தான் இருக்குது, அதாவது இட்டலியிலே தான் இருக்குது. பட் வேட்டிகன் சிட்டிங்கிறது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ வேட்டிகன் சிட்டி தான் அதோடய கேபிட்டலுமே, அண்ட் இட்ஸ் த ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் இட்டாலி சீரீஸ்லேயே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.